அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சதுரகிரி மலை அப்படின்றது சித்தர்கள் வாழக்கூடிய ஒரு மர்மமான பூமி அப்படின்னு தான் நமக்கு தெரியும். அதிலும் குறிப்பாக தை அமாவாசை அப்படின்றது ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒன்றாக தான் இருக்கு. சதுரகிரி மலையில் தை அமாவாசையின் போது நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியானது நமக்கு கிடைத்திருக்கு. இந்த வீடியோ காட்சியானது தற்போது இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக பகிரப்படக்கூடிய வீடியோ காட்சியாக தான் இருக்குது. அது என்ன வீடியோ காட்சி, அப்படி என்ன தான் நடந்திருக்கு, தை அமாவாசையின் போது சதுரகிரி மலையில் நடக்கக்கூடிய மர்மங்கள் எல்லாம் என்ன, அதை பற்றி நம்ம சில முக்கியமான தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தை அமாவாசை அப்படின்னாலே ரொம்பவே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த விஷயந்தான். அதே போல் சதுரகிரி மலையில் தினசரியுமே நாள்தோறுமே அங்கே பல லட்சக்கணக்கான அதிசயங்களும் மாற்றங்களும் தொடர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது. அதே போல் சதுரகிரி மலையில் தை அமாவாசையின் போது குறிப்பாக சில பல அதிசயத்தக்க மாற்றங்கள் எல்லாமே நடைபெறும். தமிழகத்தினுடைய மிக முக்கியமான சிவத்தலங்களில் சுந்தர மகாலிங்க ஆலயம் அப்படின்றது ஒன்றாக தான் சொல்லப்படுவதுண்டு. பல சித்தர்களினுடைய புகழிடமாக இருக்கக்கூடியதும் இந்த சுந்தர மகாலிங்கம் கோவில் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தைப்பூசை பூஜையின் போது சித்தர்கள் அரூபமாக வந்திருக்காங்க. அந்த அற்புதமான வீடியோ காட்சியை இப்போ நீங்களே பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவை பார்த்திருந்தாலே நமக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். பொதுவாக தை அமாவாசை பூஜையின் போது நம்ம சதுரகிரி மலைக்கு சென்றால் நமக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி நம்ம அந்த மலைக்கு செல்ல முடியல அப்படின்னாலும் ஒன்றுமே நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த வீடியோ காட்சியின் மூலமாக கூட நம்ம சதுரகிரி மலையில் இருக்கக்கூடிய ஆண்டவரை நம்ம தரிசித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலை அப்படின்றது நம்ம கைலாயத்தை விட ரொம்பவே புனிதமான ஒன்றாக தான் போற்றப்படுவதுண்டு. அந்த மலையில் நம்ம சென்றாலே நமக்கு எப்பேற்பட்ட நம்ம கவலையாக சென்றாலும் கூட நமக்கு மனதில் மிகப்பெரிய ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னும், அதனால தான் பல சித்தர்கள் இன்னுமே அரூபமாக இந்த சதுரகிரி மலையில் வாழ்ந்து வருவதாகவே ஐதீகமாகவே தான் இருக்குது. அதோடு ஆடி அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அமாவாசை. அதே போல தான் இந்த தை அமாவாசையும் ரொம்பவே மிகச்சிறப்பான ஒன்று தான். இன்றைய தினத்தில் ரொம்பவே அதிகளவு பக்தர்களினுடைய கூட்டமானது அழிமோதக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சதுரகிரி ஈசனை வானிலிருந்து தேவர்கள் அனைவருமே பார்ப்பதற்கு வருவாங்க அப்படின்றது தான் ஐதீகமான விஷயமாகவே இருக்குது. பொதுவாக இன்னுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் சித்தர்களாகட்டும் முனிவர்களாகட்டும் ரிஷிகளாகட்டும் அனைவருமே ஏதாவது ஒரு ரூபத்தில் சதுரகிரி மலையில் வாழ்ந்து வருவதாக ஐதீகமாகவே தான் இருக்குது. அதனால் அந்த மலைக்கு நம்ம சென்று வருவதன் மூலமாக அவர்களினுடைய ஆசையானது நமக்கு கிடைக்கும். இதன் மூலமாவது நம்மளுடைய வாழ்க்கை மேன்மை அடையக்கூடிய ஒரு வழிமுறையாக கூட நமக்கு அமையும் அப்படின்றதற்காக பக்தர்களினுடைய வருகையானது குறிப்பாக அமாவாசை நாட்களில் மிக மிக அதிகளவு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பிரதோஷம் மற்றும் அமாவாசை போன்றது சதுரகிரி மலையில் மிக பிரசித்தி பெற்ற ஒன்றாகவே கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாள் தான். அதனால் இந்த நாளில் பக்தர்கள் தவறாமல் சதுரகிரிக்கு செல்பவர்களும் இருப்பாங்க. சதுரகிரி மலையில் நடக்கக்கூடிய பூஜையை நம்ம வீடியோ காட்சியின் மூலமாக பார்ப்பதற்கே நம்ம மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்களாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு பலரும் பலவிதமான கருத்துக்களையுமே தற்போது பகிரப்பட்டு தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். நம்ம நேரடியாக சென்று தரிசிக்க முடியல அப்படின்னாலும் கூட இந்த வீடியோ காட்சியின் மூலமாக நம்ம சதுரகிரி மலையில் இருக்கக்கூடிய ஆண்டவனினுடைய அருளை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக தான் இந்த வீடியோ காட்சியானது அமைந்திருக்கு.
இந்த வீடியோவை பற்றிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு முறையாவது சதுரகிரி மலைக்கு சென்றிருக்கீங்களா? உங்களுடைய அனுபவங்கள் என்ன, அதை பற்றியும் நீங்கள் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். பொதுவாக சதுரகிரி மலையில் தான் மிக மிக அபூர்வமான மூலிகை செடிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சதுரகிரி மலையில் கிடைக்கக்கூடிய பல அற்புத மூலிகைகள் முறிந்த எலும்பு கூட வைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே போல் இது அனுபவம் பெற்றவர்களினுடைய வாக்காகவே தாங்க இருக்குது. முறிந்த எலும்புகளை ஒன்று கூட்டி இந்த மூலிகை இலையை வைத்து கட்டினால் அதிசயத்தக்க வகையில் எலும்புகள் விரைவில் கூடிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்குமே காண கிடைக்காத ஜோதி விருட்சம், சாயா விருட்சம் போன்ற அதி அற்புதமான மரங்களும் மூலிகைகளும் இலைகளுமே இந்த மலையில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதனால தான் பக்தர்கள் இந்த மலைக்கு சென்று வந்தாலே அந்த மூலிகை காற்றை சுவாசிப்பதன் மூலமாக எப்படிப்பட்ட நோய்களாக இருந்தாலும் கூட அந்த நோய்கள் குணமாகிவிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இங்கு கோரக்கர் முனிவர் அப்படின்றவர் நமக்கு தெரியும். உதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உதக சுனையும் இருக்கான். இது மருத்துவ குணம் கொண்ட மரம் செடி கொடிகளின் மேல் பட்டு இறங்கி வரக்கூடிய இந்த தண்ணீர் தேங்கிய சுனைகளும் இருக்கான். இந்த சுனையில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் உதகம் அப்படின்னு பெயராதான் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம எடுத்து பருகுவதன் மூலமாகவும் நமக்கு மிக மிக உடம்பில் அதிக ஆற்றல் வரும் அப்படின்னும், நமக்கு எந்த ஒரு நோய்களுமே அவ்வளவு சீக்கிரம் நம்ம தாக்கவே தாக்காது அப்படின்னு தாங்க நிறைய பேர் நிறைய கருத்துகளையுமே சொல்லிட்டு வராங்க. அது வெறும் சாதாரண தண்ணீர் இல்லாமல் மிக மிக அரிய மூலிகைகளால் கலந்து வரக்கூடிய ஒரு புனிதமான ஒரு நீராக தான் அங்கு சென்று வருபவர்கள் பார்க்கப்படுவதாகவே சொல்லப்படுது. இந்த மலையில் 5 கோவில்கள் இருக்கான். மகாலிங்கம், சுந்தரமூர்த்தி லிங்கம், சந்தன மகாலிங்கம், இரட்டை லிங்கம், காட்டுலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 5 கோவில்கள் இருக்கு. இங்கு சென்றால் 5 கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை தரிசித்த பாக்கியமானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளம் பொருந்தியதாகவே மாறிவிடும். நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட இந்த கோவில்களுக்கு சென்று நம்ம வழிபடுவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே ஒரு வழியாக தீர்ந்து விடப்படும் அப்படின்னும் பக்தர்கள் அவர்களினுடைய கருத்துக்களையுமே பதிவிட்டுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இந்த மலைப்பகுதியானது பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியாக தான் சொல்லப்படுவதுண்டு. இந்த வனப்பகுதியானது கோரக்கர், சட்டை முனி போன்ற சித்தர்கள் தவம் செய்வதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வராங்க அப்படின்னும், இன்னுமே பல லட்சக்கணக்கான சித்தர்களும் தவம் மேற்கொள்ள இந்த இடத்தை தான் தேர்ந்தெடுப்பது இன்றளவுமே அதிசயத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்களும் ஆராய்ச்சி செய்து சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இன்னும் ஒவ்வொரு குகைகளிலுமே ஒவ்வொரு இடங்களிலுமே மிக மிக அமைதியாக இருக்கக்கூடிய இடங்களில் இன்னும் சித்தர்கள் ஏதாவது ஒரு ரூபமாக தவம் மேற்கொண்டு தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. நம்ம எவ்வளவுதான் மனக்கவலையாக எந்த மலைக்கு சென்றாலும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை எழிலும் அங்கே இருக்கக்கூடிய அழகையும் பார்த்தால் நமக்கு தானாகவே மன நிம்மதி, நம்மளே தியானம் செய்யக்கூடிய அளவிற்கு நமக்கு அந்த இடமானது நமக்கு ஒரு சுற்றுச்சூழலை நமக்கு ஏற்படுத்தி தருது. இதனால தான் தவம் மேற்கொள்ள பலருமே இந்த சதுரகிரி மலையை இன்றளவுக்குமே தேர்ந்தெடுப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. மற்ற அமாவாசைகளை விட இந்த தை அமாவாசை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு புனிதத்துவம் வாய்ந்ததாக தான் சொல்லப்படுவதுண்டு. இன்றைய தினத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய இல்லங்களுக்கு வருவதும் ஐதீகமான ஒரு விஷயம்தான். நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து நம்ம படையல் செய்தும் அவர்களை வழிபட்டு நம்ம தர்ப்பணம் கொடுப்பதும் இந்த தை அமாவாசையில் நம்ம செய்தால் முன்னோர்களினுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். சதுரகிரி மலையில் தை அமாவாசை அப்படின்றது ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒன்றாக தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இறைவனை பார்ப்பதற்காக வானிலிருந்து தேவர்கள் வந்து ஆசி வழங்கி செல்வாங்க அப்படின்றதும் ஒரு ஐதீகமான ஒரு விஷயமாகவே தான் பார்க்கப்படுவதுண்டு. இதனால தான் மற்ற நாட்களை விட சதுரகிரி மலைக்கு அமாவாசை தினங்களில் பக்தர்களினுடைய கூட்டமானது அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். சதுரகிரி மலையில் அமாவாசையின் பூஜையின் போது நடந்த ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை நம்ம பார்த்துருப்போம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம்.
சதுரகிரி மலையை பற்றிய மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.